ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் அப்ளிகேஷனை பார்த்து கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுடே தான் லான்ச் இருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டுடே தான் லான்ச் இருக்க ஒரு கம்பெனி. ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு ஸோ டெய்லி வரக்கூடிய இன்கம் ரொம்ப ரொம்ப லோவாக கொடுக்குறாங்க, ஓகேவா? நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு எந்த ஒரு ஈவினிங் வெப்சைட் லோவாக இன்கம் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைம் ரன் ஆகுதுங்க சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ரன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, ஆன்லைன் ஏன் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு வெப்சைட்டில் லாங் டைம் ரன் ஆகுதோ, ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம அது க்ளோஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போய் முடிவோம். ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ தான் லான்ச் இருக்கு. ஸோ இந்த டைத்தில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி ஒரு 2-3 மந்த்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போய் முடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு கம்பெனியில் நமக்கு டெய்லி இன்கம் ரொம்ப 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 லோவாக கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அது போக இதில் நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு எல்லா டீடெயிலுமே சொல்கிறேன் கைஸ், ஓகேங்களா? சரி கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க, ஓகே? அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுரும். நம்ம சேனல் எக்கச்சக்கமான மணி எர்னிங் வீடியோஸ் அது போக வந்து அப்படின்னா ஸோ இந்த கலர் ப்ரெடிக்ஷன், ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுருக்கோம், எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அது போக டிஸ்கிரிப்ஷன் சரி, அது போக வீடியோ கீழே பாருங்க, ஷேர் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இது போக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட குரூப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப்பில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் இருந்தாலும் சரி, புதுசாக வரக்கூடிய ஆப்புக்கான லிங்க், ஆப்புக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், ஸோ அது போக புதுசாக வரக்கூடிய ஆப்ஸில் நம்ம எப்படி எயின் பண்ணுறது, ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப்ஸ், ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏதாச்சும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, அது போக இந்த பவர் பேங்க் கான்செப்ட்லாம் வருது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளோட குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறபடி ஸோ அதுக்கான பிடிஎஃப் பார்த்தலாம், ஓகேவா? என்னென்ன பிளான் இருக்குது, என்னென்ன பிளான் நம்ம பை பண்ணால் எப்படி எப்படி எயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த நீங்கள் நான் பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா டச் டு ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்கான ஸோ பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு, டெலகிராம் குரூப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த ஒரு பிடிஎஃபை வியூ பண்ணுங்கள், ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கு புரியும், ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது பிடிஎஃப் அது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நம்ம டெச் டு ரிச் அண்ட் பிடிஎஃப் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஜாயின் பண்ண அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் போய் முடியலாம், ஒரு லாங் டைம் ரன் ஆகக்கூடிய கம்பெனி, லாங் டைம் அப்படின்னா 2-3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுக்கப்புறம் இது வெல்கம் போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஸோ இவங்க எந்தெந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிஷின் அண்ட் அவர் ஆக்டிவிட்டீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ கிரிப்டோ காயின், மைனிங் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எயின் பண்ண போகிறாங்க, அதுலேருந்து எயின் பண்ணி நமக்கு ஒரு ஷேர் அவங்க கொடுக்க போகிறாங்க, ஓகேவா? அதான் ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இதில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ டச் ரிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், 1500 ரூபாயிலிருந்து உங்களுக்கு மினிமம் பேக்கேஜ் ஸ்டார்ட், ஓகேவா? ஸோ 1500 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸோ அப் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,550 ருபீஸ் வரையும் உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம 1 பை 1 பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேக்கேஜ் மெர்குரி பேக்கேஜ் வந்து போட்டிங்க அப்படின்னா 1550 ருபீஸ் கொடுத்து இந்த ஒரு பேக்கேஜை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெய்லி ஆர்ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கிடைக்கும், ஓகேவா? ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப லோ இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது லாங் டைம் ரன் ஆகும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அதனால் தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 1500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் நமக்கு ஸோ டெய்லியுமே 20 ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ டெய்லி ஆர்ஓஐ இந்த டெய்லி 20 ருபீஸ் இருந்தால் ஸோ உங்களோட வேட்டில் ஆட் ஆகிடும், அதை நீங்கள் பார்த்துக்க முடியும், ஓகேவா? ஸோ ஆட்டோ பேவோட தான் அது எப்படி நான் சொல்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ இது போக டேரக்ட் ரெஃபரல் யாராச்சும் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5% கிடைக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட் எந்த பேக்கேஜ் போடுறாங்களோ, ஓகேவா? ஸோ 1500 ருபீஸ் பேக்கேஜ் போட்டால் இதிலிருந்து உங்களுக்கு ஸோ 5% வந்து பார்த்திங்க டேரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இது போக டேரக்ட் ரெஃபரல் ஆர்ஓஐ, ஓகேவா? ஸோ இந்த ஆர்ஓஐ வந்து 5 ருபீஸ் உங்களுக்கு, ஸோ இந்த ஆர்ஓஐலேருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் அந்த 1550 ரூபா பேக்கேஜ் போட்டு டெய்லி ஆர்ஓஐ 20 ரூபா நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட் 1550 ருபீஸ் பேக்கேஜ் போடுற அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரக்ட் ரெஃபரல் இன்கமாக 5% கிடைச்சிடும், ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு ஆர்ஓஐ +5 ருபீஸ் ஆட் ஆகிடும், ஓகே? ஸோ +5 ருபீஸ் ஆட் ஆகி டெய்லி 25 ருபீஸ் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸோ உங்களோட ஆர்ஓஐயில் வரக்கூடிய அமௌண்ட்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு திரும்பவே சொல்ல பாருங்க, இந்த 1550 ருபீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெய்லி ஆர்ஓஐ 20 ருபீஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அதே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25550 ருபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணார் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும், ஓகேவா?
ஸோ ப்ளஸ் 100 ரூபீஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு. ஸோ 1000 அதாவது 120 ரூபா 120 ரூபீஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ டெய்லி ROI வந்து ஆட் ஆகிட்ருக்கும், டெய்லி ஆட் ஆகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் போட்ட பேக்கேஜஸ் விட நீங்கள் அதிகமான ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதிகமான இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெச் டூ ரிச்சில் வந்து ஏன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது போக நீங்கள் ஏன் பண்ண, அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ்க்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எங்கள் இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பேக்கேஜ் மெர்க்குரி பேக்கேஜ் 1550 ரூபா பேக்கேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிராண்டட் ஏர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜுக்கும் ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் வாட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டின்னிங் செட்டுன்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க, பட் என்ன தெரியல. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸோ கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது, நீங்கள் போய் அங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்க முடியும் உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகல அப்படின்னா. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வித்தின் 1 வீக்ல டெலிவரி ஆகிடும். ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு மினிமம் விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா மினிமம் விட்ரா, பட் ஆனால் இது ஆட்டோ பே அவுட் தான். ஓகேவா? அது அப்படின்னு சொல்கிறேன், டம்ஸ் அண்ட் கண்டிஷன் போகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மினிமம் பே அவுட் 300 ரூபான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜஸ்க்கு லெவல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க, அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க. ஸோ 9 லெவலுக்கு லெவல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. 9 லெவல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெவலில், அதுக்கப்புறம் கீழே செகண்ட் லெவலில், அப்புறம் தேர்ட் லெவலில் ஃபோர்த் லெவல்னு சொல்லிட்டு ட்ரீ மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 9 பேர் வரையும். ஓகேவா? ஸோ 9 லெவல் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரெஃபரல் இன்கம் வந்து கிடைக்கும், ஒரு ஹியூஜ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸோ ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு டீம் எடுத்திங்க அப்படின்னா உங்களால் ரெஃபரல் இன்கம் நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி, பேக்கேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 நாள் மட்டும் தான் வேலிட்டி. ஓகேவா? 200 நாளைக்கு ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ணி பேக்கேஜஸை ரீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் 1550 ரூபா பேக்கேஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜுக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 200 நாளைக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 200 நாளைக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 2000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 200 நாள் கழிச்சு திரும்ப 1550 ரூபா கொடுத்து நீங்கள் ஸோ ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கான பிளான் வேலிட்டி 200 டேஸ் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கி ஸோ பிளான் ஆக்டிவேட் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ROI அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி டேரக்ட் ரெஃபரல் இன்கம் 5% ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 9 லெவலுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும்னு சொன்னீங்களா ப்ரோ? எந்தெந்த லெவலுக்கு எவ்வளோ பர்சன்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு 2%, தேர்ட் செகண்ட் லெவலுக்கு 1%, அதுக்கப்புறம் தேர்ட் லெவலுக்கு 1%, ஃபோர்த் லெவலுக்கு 1%, ஃபிஃப்த் லெவலுக்கு 0.5%, 0.5%. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் லெவலிருந்து 9th லெவல் வரை உங்களுக்கு 0.5% சொல்லிட்டு உங்களுக்கு ஸோ இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு 1% 2% ரொம்ப கம்மி இன்கம் எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 டைம் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெவல் இன்கமில் 1 டைம் மட்டும் ஆட் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இந்த இதில் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜாக 1 டைம் மட்டும் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ பட் ஆனால் உங்களுக்கு இந்த ROI வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதிகமான ரெஃபரல் வந்து கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ROI வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி ரெஃபரல் ROI கான்செப்ட்டில் உங்களுக்கு ஸோ டெய்லி இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண உங்களுக்கு 1 டைம் ரெஃபரல் இன்கமாக லெவல் இன்கம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும் நீங்கள் எந்தெந்த பேக்கேஜஸ் போட்டால் என்ன எவ்வளோ உங்களுக்கு ஸோ சரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெச் டூ ரிச்சில் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜாயினிங் பேக்கேஜ் 1550 ரூபா கொடுத்து இந்த பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஏர்ஃபோன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏர்ஃபோன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் 2 ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 2 ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்ஃபோன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா May 31. ஓகேவா? ஸோ May 31 வரையும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ May 31 வரையும் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ May 31 அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2 ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து உங்களால் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த May 31 வரையும் அந்த ஆஃபர் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ May 31 அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, 2 ரெஃபர் கொடுத்த மட்டும் தான் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2550 ரூபா கொடுத்து நீங்கள் செகண்ட் பேக்கேஜ் ஓகேவா ஸோ வீனஸ் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் எல்லாமே வந்து உங்களுக்கு May 31 நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் May 31 அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எர்த் பேக்கேஜ் ஓகேவா ஸோ 6550 ரூபா இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு பிராண்டட் பவர் பேங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்ஸ் பேக்கேஜஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 10550 ரூபா இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிச்சன் கிட்டு வந்து என்ன கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிடர் பேக்கேஜ் 25550 ரூபா ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டின்னர் கிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ கிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் வித்தின் 1 வீக்ல. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட்னே இருக்குல்ல இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் மெகா பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் 50000 ரூபா கொடுத்து இந்த பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 10% சொல்லிட்டு ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 5000 ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் நீங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் வச்சிருக்காங்க போல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா டெய்லி 10% 2.5 எந்த இதில் எது போட்டாலும் உங்களுக்கு 10
பர்சன்ட் மந்த்லி மந்த்லி கிடைச்சிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பே அவுட் கிடையாது, 15 days ஒன்ஸ் பே அவுட். ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜ் ஓகே மெகா பிசினஸ் பிளான் போகுது உங்களுக்கு 15 days ஒன்ஸ் வந்து உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் வந்து ரீச் ஆயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா வந்து 2500 கிடைக்கும். 15 நாளைக்கு 2500 ஒருக்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ரீச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பட் ஆனால் இந்துக்குமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 50,000 கொடுத்து இந்த ப்ரான்ஸ் பேக்கேஜ் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிவி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில்வர் பேக்கேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ். ஸோ அதுக்கப்புறம் கோல்டு பேக்கேஜ் ஓகேவா? ஸோ கோல்டு பேக்கேஜ் 2.5 lakh இது நீங்கள் ஜாயின் பண்ணி கோல்டு காயின். ஸோ அதுக்கப்புறம் டைமண்ட் பேக்கேஜ் ஓகேவா? ஸோ இது ஜாயின் பண்ணிங்கனா கோல்டு காயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் PDF பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ஓகேங்களா, இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெஃபரல், ROI, டெய்லி ROI. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ROIன்னு சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு 4-5 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் வந்து வந்து வச்சிருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஜாயின் பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்த்தது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பெனியோட ரூல்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி யூ ஒன் ப்ராடக்ட் ஓகே, ஒரு ப்ராடக்ட் தான் நல்லா பை பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் அவனோட வெப்சைட் வந்துன்னா ஷட் டவுன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வில் பி பெய்டு ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். தேர்ட் கண்டிஷன், சேலரி வில் பி பெய்டு 10th, 20th, 30th ஓகேவா? ஸோ 10th, 20th, 30th சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோ பே அவுட் ஆகிடும். உங்களோட வெப்சைட் உங்களோட வேலட்டில் 300 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா, ஸோ 300 ரூபாய் தான் மினிமம் விட்ரா, 300 ரூபாய்க்கு மேலே உங்கள் வெப்சைட்டில் உங்களோட வேலட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10th, 20th, 30th இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோ பே அவுட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன பேக்கேஜ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ இவங்க வந்து கம்பெனி சைடு வந்து உங்களுக்கு மொத்தம் 15% TDS வந்து பிடிப்பாங்க. ஸோ 5% TDS, 10% அட்மின் சார்ஜ்னு சொல்லி பிடிப்பாங்க. அந்த 5% TDS வந்து உங்கள் பேன் கார்டு மேலே அவங்க கட்டிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு செக்ஷன் 16A ஃபார்ம் 16A வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ணிட்டு ஸோ அந்த 5% உங்களால் ரிட்டர்ன் பண்ணிக்க ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு தெரியல. ஸோ பட் ஆனால் நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இவங்க 5% டீடெயில்ஸ் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பேன் கார்டு கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்கூடிய சான்சஸ்மே இருக்குது. ஸோ லீகலாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வெப்சைட்டுமே. ஓகேவா? ஸோ நல்லா கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒரு 2-3 மந்த்ஸ் ரன் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கட்டினாங்க அப்படின்னா லாங் டைம் ரன் ஆகிறக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ அந்த 5% கட்டிடுவாங்க. நீங்கள் வந்து அது ஐடிஆர் ஃபைல் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இவங்களோட சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வித்ராவை போத்துறையும் உங்களுக்கு எவ்ரி 10th, 20th தண்ணிங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 3-5 hours வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2 members ஆட் பண்ண மாட்டே தான் உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் ஆஃப்டர் May 31. ஓகேவா? ஸோ May 31 அப்புறம் வந்து உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னா 2 refer நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ சாரி டேஸ் ஒன்று ஒரு இன்ஃபர்மேஷன் ராங்காக கொடுத்துட்டு உங்களுக்கு 15% டீடெயில்ஸ் கிடையாது, 20% வந்து உங்களுக்கு டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 5%, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15% அட்மின் சார்ஜ். ஓகேவா? ஸோ 5% உங்களுக்கு டிடிஎஸ் கட்டிடுவாங்க. ஸோ 15% அட்மின் சார்ஜ் வந்து அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அவள் தான் இந்த ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா ஸோ உங்களோட பேன் நம்பர் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க, அதே மாதிரி ஆதார் நம்பரும் வந்து கேட்பாங்க. ஸோ எதுக்காட்டி அப்படின்னா உங்களோட பேன் கார்டு மேலே அவங்க டிடிஎஸ் வந்து கட்டுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஸோ அவங்க வந்து டிடிஎஸ் கட்டிட்டு தான் உங்களுக்கு பே அவுட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ மேலே உங்களுக்கு 3 options இருக்குது, கிளிக் பண்ணி அப்படின்னா வெல்கம் லெட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கிளிக் பண்ணி ஸோ இந்த வெல்கம் லெட்டர் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சிருங்க. ஓகேங்களா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இன்னொரு ஆப்ஷனுமே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா நீங்கள் பே அவுட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கட்டினாங்க அந்த டிடிஎஸ் அதுக்கான பில்லுமே அவங்க வந்துன்னா அவங்க டேஷ்போர்ட்லேயே வந்து பண்ணால் ரிசீவ் ஆகிற மாதிரி வச்சிருந்தா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது ஃபியூச்சரில் ஓகேங்களா? இப்போ தான் லான்ச் கம்பெனி இன்னும் வந்து யாருக்கும் பே அவுட் வந்து கொடுக்கல. ஸோ ஒன்ஸ் பே அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுமே கொடுக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேஸ் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி தான். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு போகக்கூடிய கான்செப்ட் தான். 2-3 months ரன் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் முடியலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மறக்காம என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு